பாப்போம், துக்கமா இருக்கவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஆள் இருக்கு, இல்லாம இல்ல. ஓகே, கொஞ்சம் எழுதுங்க பாப்போம். தேங்க்யூ ஃபார் கமிங். நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காலையில சர்வீஸ்ல நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாடு, இந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் நம்ம களைப்புக்குள்ளாக்காது. நிச்சயமாக ஒரு யுத்த வீரர்களாக நீங்க மாற போறீங்க. நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் பிளஸ். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் 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 சொல்லுங்க பாப்போம். நல்ல சிரிச்ச மாதிரி சொல்லுங்களேன். இப்படி முறைச்ச மாதிரி இருக்குதுல்ல. நல்ல கைகளை தட்டி பரிசு தாவியான ஒரு வரவேற்பான். Let's all give a big hand to the Lord Almighty God, the Holy Spirit. Oh, we love you, Lord. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் இன்றைக்கு நாம் யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமையான நாளாக இருக்கட்டும். எங்களை முறுக்கேற்றுகின்ற உம்முடைய சமூகத்திலே உம்மை உருக்குகின்ற ஒரு நிலையிலே எங்களை மாற்றும். ஆண்டவரே, குடும்பம் இருக்கின்றதான தமது பிள்ளைகள் இந்த வாஞ்சியோடு கூட இங்கு வந்திருக்கின்றார்கள். நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபித்து ஜெயம் பெற்று இந்த ஊழியத்தை தாங்க போகிறேன் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கின்ற தமது அடியார்களை ஆசீர்வதியும். Lord, we thank you for our dear Ayya Sadhu, our dear Anand Mohansi, and also our dear brother Vincent Selvakumar. Thank you for these wonderful servants of God whom you have chosen the last days to prove that Jesus is the Lord and the coming of Christ is very near. Yesu Kristuvin varugai samibam enbadarku aayathamaakkugindra indha thirupaniyile umad pillaigalai inaithirukkira nenaippukkaga naangal umakku nandri solgirom. Avargalai inaithirukkireen, engalodu avargalaiyum nee pinaithirukkireen. Umakku nandri Raanvare. தொடர்ந்து இந்த பகுதியை நீர் ஆசீர்வதியும். பாடல்களை நடத்தப்போகிற சாலமன் கைகளை போடுகிறோம். எஞ்சிய பகுதிகளில் எல்லாம் தெய்வீக தன்மை மிஞ்சி இருப்பதாக. இயேசு ஊழியங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் துணி ஊழியங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சங்கமமான இந்த நாளிலே எங்கள் மத்தியில் உமது மங்காப்புகள் ஓங்கப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மாஸ்டர், யூ ஆர் இன் அவர் மிட்ஸ்ட். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதை நாங்கள் உளமாற நம்புகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஆராதிக்கும் பொழுதும், ஒரு சில மணிக்கூறுகள் இவ்விடத்தில் நாங்கள் இருக்கும் பொழுதும் தெய்வீகத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும். பரலோகத்தை பூமியில் அனுபவிக்கட்டும். பரமனின் திருமுகத்தை நாங்கள் ஒருமுகமாய் பார்க்கட்டும். எல்லா துதி கனம் மகிமாய் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சபையார் எல்லாருமாய் ஆமேன் என்று சொல்லுவோம். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். Here comes brother Solomon. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்துக்கு வரவேற்கிறேன். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நம்மளாம் ஏஜில் டிவி குடும்பம் தானே? ஆமாவா, சத்தத்தை காணுமே. மீண்டும் ஒரு விசை பசு தாமினர் மத்தியில வரவேற்க போகிறோம். இருக்கிறவங்களை கண்களை மூடி எல்லா கைகளை உயர்த்தி ஹாலலூயா. இன்னும் ஒரு விசை பசு தாவியானவரே, எங்களுக்கு இந்த ஆரம்ப நேரத்திலிருந்து இந்த நாள் முடிவு வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி எல்லாம் வாயில திறந்து கூப்பிடுங்க பாப்போம். ஒரு விசை சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பசு தாவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி ஒரு விஷயம் சொல்லுமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். அவரை பார்த்து சந்தோஷமா பாடுங்க. இந்நாளில் உம் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்போடு பாடுமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்
ஆனவரே செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாங்க ஆவியானவரே. அன்போடு சிரித்த முகத்தோடு அவரை பார்த்து செய்த நன்மை நினைக்கணும், சொல்லித்தாங்கப்பா கைகளை உயர்த்தி அன்போடு இருந்தப்பா அவரை பார்த்து பாருமா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த நடத்தி செல்லும் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார், அவர் அப்படியே செய்கிறார். ஆகவே கரங்களை தட்டி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! இந்த ஆரம்ப வேளையிலிருந்து முடிவு வரைக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நாங்கள் சகலவற்றையும் செய்ய நீர் எங்களை இப்பொழுது பலப்படுத்துகிறபடியினாலே நாங்கள் கரங்களை தட்டி உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, தேவர்களே, உமக்கு ஒப்பானவர் யார்? உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி பாடிற இதோ எங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறே. எங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிப்பதற்கு, எங்கள் முழு இதயத்தோடு உம்முடைய அன்பு கூறுவதற்கு நீர் எங்களை இப்பொழுது பலப்படுத்தினபடி உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் தேவனை துதிக்க போகிறோம். ஆமென். நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா! கரங்களை தட்டி பாடுமா. ஆமென். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர். ஆமென். நல்ல சிரித்த முகத்தோடு சந்தோஷமா ஹல்லேலூயா தேவனை துதிக்க போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். கையில உயர்த்தி சொல்லுமா, செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீயோ, செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறவர். ஆமே, நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு. மகிமையானவனை கைகள் உயர்த்தி சொல்லுவோம், சந்தோஷப்பட்டு நாம் கலிகூறுவோம். ஆமென். ஹல்லேலூயா! தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே, தூதர்கள் உண்ணும் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உமை போல் யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திரே?
சொல்லுவோம் உமை போல் யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீரே. Yes, Lord, அதிசயம் இன்றும் அற்புதம். மறுபடியும் இந்த வார்த்தையை பாடுமா, ஆண்டவரை பார்த்து பாடுமா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா சொல்லுங்களேன். வானத்திலும் சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். எஸ் பரலோகம் கேட்கட்டும். உமக்கு பானவர் மறுபடியும் மறுபடியும் கமான் எவ்ரிபடி. வானத்திலும் பாதாளம் கேட்கும்படியாய் சொல்லுங்க. உமக்கு தட்டி சொல்லுவோம் கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார் ஆண்டவர் சொல்லுங்க. உமக்கொப்பானவர் உம்மை போல நல்ல தேவன், உம்மை போல வல்லமை உள்ள தேவன், உம்மை போல ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், உம்மை போல மகிமை உள்ள தேவன், உம்மை போல அன்புள்ள தேவன். ஹாலேலூயா, மகிமையான தேவன். நல்ல கரங்களை தட்டுங்க. மகிமை செலுத்துவோம் நம்ம ஆண்டவருக்கு. அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஜனங்கள் சொல்லுவோம் ஆமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கும் நான் விரும்புறேன். ஆமேன். ஹல்லேலூயா. உங்க முகத்துல சிரிப்பே இல்ல, நல்லா சிரித்த முகத்தோட இருங்க. நாம் ஆராதிக்கிற சாதாரணமானவர் ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6 சொல்லுங்க, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷன் ஒருவரும் காணக்கூடாத இறைவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்கள் உங்க மீது ஆண்டவருடைய கண்கள் பட்டது. கைகளை பிடிச்சு சொல்லுங்க. அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சாதாரணமான கூட்டத்தை நம்ம இங்க நடத்துவதற்கு வரல. ஹல்லேலூயா. தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அப்படி உள்ளத்தின்படி விருப்பத்தின்படி செய்வதற்காகவே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை சொல்றீங்க ஆமேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ரொம்ப ஈஸியான பாடுதான். நம் பாட பாட நீங்க என்னோட சேர்ந்து பாடி நம் தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆமே. வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை. என்ன சத்தமே வர மாட்டேது. மகிமைப்படுத்த வந்தீங்களா, தூங்க வந்தீங்களா? அப்ப சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை. இன்னும் சத்தம் வரல. கர்த்தரை நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் உடம்பு அசைச்சு பாடுங்க.
Stop.
அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக பொல்லாத ஆவிகள் தாங்களே கடவுள் என்று சொல்லி இந்த பட்டணத்தையும் இந்த தேசத்தையும் உலக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். ஆமே, ஹல்லேலூயா. சங்கீதம் 8:2 சொல்லுகிறது, இந்த பகஞ்சனையும் இப்படி ஏமாற்றி வஞ்சிக்கிற இந்த பகஞ்சனையும் பள்ளிகாரனையும் அடக்கி போடுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வழி துதி. ஹல்லேலூயா, உன் வாயில நான் பலன் உண்டு பண்ணுவேன். ஆமே, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சாத்தானுடைய தூதனா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் இப்படியா அவர் எழுதுகிறார். அவர் இப்படி என்ன எழுதுகிறார் தெரியுமா? எல்லா விசுவாசிகளுக்கும் தாங்கள் அல்லேலூயா சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பது தெரியாது. அவர்கள் தெரிந்தால், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டால், அவர்கள் இப்படி அல்லேலூயா சொல்ல மாட்டார்கள், இப்படி சாதாரணமாய் தேவனை துதிக்க மாட்டார்கள். என்ன நடக்கிறது? அல்லேலூயா சொல்லும் பொழுது அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படுகிறதா? ஆமே, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கர்த்தருக்கு மகிமை வருகிறது, மறுபக்கம் சாத்தான் ராஜ்யங்களை அழிக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இந்த மதியானவள் நாம் ஏன் ஆராதிக்கிறோம் தெரியுமா? நம்முடைய தேவன் ஒருவரே தேவன். சத்தமா சொல்லுங்க, ஆமே. அவர் ஒருவரே ராஜா, அவர் ஒருவரே மீட்பர், அவர் ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா. ஆனால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற தெய்வம் என்று பெயர் பட்டிருக்கிற எல்லா போலியானவைகள், ஆமே, சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய துதிகளை கொண்டு கர்த்தர் இப்பொழுது அவரை தாழ்த்தி போடும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Come on everybody, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிங்கும் மக்கே.
பரிசுத்த தேவன், மகா பரிசுத்த, உன் தலைகளை தாழ்த்தி உன் கைகளை உயர்த்தி எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கு பரிசுத்தர், பரிசுத்தமாக்குகிற தெய்வம், வரப்போகிற தெய்வம், உமக்கு ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை அப்பா. நீர் எங்களுடைய மீட்பர், எங்களுடைய நேசர், எங்களுடைய மெய்ப்பர். உமை நம்பியே நாங்கள் இந்த நாள் வேலையில வந்திருக்கிறோம். கையில உயர்த்தி அவரை பார்த்து நீரங்கள் மீட்பர், நீரங்கள் நேசர், நீரங்கள் மீட்பர், பரிசுத்த பாடுமா. நீரங்கள் மீட்பர், நீரங்கள் நேசர், அன்புள்ள
வானத்தில் விற்று இருக்கிற ஆண்டவரை நோக்கி நான்கு ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் பொழுது 24 மூப்பர்களும் செய்த காரியம் என்ன தெரியுமா? முகம் குப்புற விழுந்து, முகம் குப்புற விழுந்து தேவரீ ஒருவரே தங்களுடைய கிரீடங்களை அவருக்கு முன்பதாக வைத்து உமக்கு ஒருவருக்கே எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலங்களும் உண்டாவதாக என்று ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க நாம் நின்று கொண்டிருக்கலாமா? அப்படி இருக்கிற இடங்களில் நாம் முழங்கால் பணியிடுவோமா? முழங்கால் பணியிட்டு இந்த பரிசுத்தரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். அவருக்கு முழு கனத்தையும் ஹாலேலூயா. நீங்கள் ஹாலேலூயா முடிந்த உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் முகம் கொப்புறவிட விழுந்தவரை நான் ஆராதிக்கலாம். ஹாலேலூயா. மோசேஸ்வரர் ஹாலில் ஆண்டவரை பார்த்து கேட்டார், உம்முடைய மகிமை எனக்கு நீ காண்பியும் ஆண்டவர், உம்முடைய மகிமை எனக்கு நீ காண்பியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை அவர் கூறினார், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையுள்ள தேவன், பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிற தேவன். ஹாலில் பிதாக்குடைய அக்கிரமத்தை ஹாலேலூயா 3-4 தலைமுறை விட்டு விசாரிக்கிறவர், ஹாலேலூயா தம்மை தேடுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை விட்டு இரக்கம் செய்கிறவர் என்று தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தின பொழுது மோசே முகம் கொப்புற விழுந்து அவரை வணங்கினார். ஹாலேலூயா. இதோடு மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. அப்படியே முழங்கால் பண்ணிட்டு
ஜெபத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாய், இதோ எங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தின் பிரயோஜனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சேனையின் மக்களாய் நிற்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய ஆவியின் ஆளுகை, பரலோகத்தின் ஆளுகை, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இப்பொழுது இறங்கி வருவதாக, ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளேயும் நரம்புகளுக்குள்ளேயும் எங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்குள்ளேயும் பரலோகத்தின் அக்கினி இறங்கி வருவதாக, உம்முடைய சக்கினா மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய ஆவியால் நாங்கள் முழுவதும் நடத்தப்படும்படியாய் ஆதியும் அந்தமானவர் இப்பொழுது எங்களை ஆளுகை செய்வதாக வைத்துக் கொள்ளுங்க. தேவ வல்லமை உங்களுக்கு இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபார் யுவர் பவர், தேங்க் யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ், தேங்க் யூ. கம் ஆன், கரங்களை தட்டி அவரை மகிமை பண்ணுங்க. அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறது. ஹல்லேலூயா. எல்லா துதியும் எல்லா மகிமையும் எங்கள் இயேசு மகாராஜாவுக்கே, ராஜாதி ராஜாவுக்கே, கர்த்தாதி கர்த்தாவுக்கே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய எங்கள் சர்வ வல்லவருக்கே. ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்கக்கூடாதவரையும் பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவரும் ஆகிய மகிமையின் ராஜாவுக்கே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவது. நன்றி பிதாவே, எவ்வளவு நேரம் உயி ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.